எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு அடுப்புக்குள்ளே வந்து, அடுப்புக்குள்ளே இல்லை அடுப்படி பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அடுப்புக்குள்ளே. எங்கள் பாப்பா வந்து தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துருமான்னு சொல்லி கேட்டாங்க ஸ்கூல் போயிட்டு. அதில் அம்மா வந்து இன்றைக்கி அவங்களுக்கு செஞ்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துட போகிறோம். தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியலும் ரொம்ப எட்டி பார்க்காத மூஞ்சில் தெரிஞ்சு நீ தொட்டு பாரு. போங்க அவ்வளவு வித்த காரியா நீ பண்றீ டைம் இல்ல என்ன காஞ்சிட்டு காயட்டும் காயட்டும் சகல இன்னைக்கு தக்காளி சத்திரி பார்த்தது இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாய் கூட நீ செஞ்சத பாவம். கண்டிப்பா 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 நீ கொடுக்கணும். இதுதான் கடைசி வீடியோ லைக்காவும் இருக்கணும் உங்களுக்கு. அப்படிலாம் இல்லைங்க, நான் நல்லா தான் சமைப்பேன். இந்த நாயை சொல்லுங்க திண்டு பார்த்துட்டு இந்த நாயை மூஞ்சி எடுத்துட்டேன் பாருங்க. அது அது காயத்துக்குள்ள நம்ம அவங்க எனக்கு கறி மசால் பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இது பேர் என்னன்னு சொல்லு. சோம்படி. இது பேர் என்னது? சோம்பு. இது பேர் என்ன? இதில் பொறு பொறு சொல்லுவேன். சோம்பு இது வந்து பெங்கால் இந்த இலை அதெல்லாம் கைமசால் பட்டை இலை இலை அவ்வளோதான். அது வேப்பலையோ இல்லை இது என்ன பிரியாணி இலை? பிரியாணி இலை. ஆ பிரிஞ்சாளுங்கிற பிரியாணி இலை. சோம்பு போட்டு பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் இந்த லவங்க பட்டை. இது லவங்க பட்டை, இது கிராம்பு, இது வந்து அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க. இதை அண்ணாச்சி பூ இதெல்லாம் கொஞ்சம் இதில் போட்டோம். தக்காளி சாதம் தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையெல்லாம் இதுக்கு பேர் என்ன? புதினா. மல்லிங்க? மல்லி வீட்டில் இல்லை. போதும் இது போதும். நம்ம வந்து ஹோட்டலுக்கு சமைக்கல, வீட்டுக்கு தான் சமைக்கிறது. இருக்கிறத வச்சு சமைச்சா போதும். மல்லி வாங்கினா ரொம்ப தூரம் போகணும். பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், தக்காளி, புதினாலாம் நறுக்கி வச்சாச்சு. இங்கே வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் வரட்டும். சாக்லேட் ப்ரௌன் கலரில் வரணும். அப்படின்னா இது சாக்லேட்டை தான் உள்ள ஊற்றணும். சாக்லேட் ப்ரௌன் கலர், சாக்லேட் மாதிரி வர வேண்டாம், சாக்லேட் ப்ரௌன் கலரில் வரும். நீ செய்கிறதே சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் பாருமா. அடுத்து வந்து நம்ம ஐட்டம் பச்சை மிளகாய் எடுத்தோடனே பச்சை மிளகாய் போட்டால் வெடிக்கும். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் சமையல் கறி கிடையாது, சமைப்பேன். அதனால் என்னோடய ஸ்டைல்லே சமைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கல ஓகேவா? எல்லோரும் போட்டு கருவேப்பிலலாம் போட்டு நான் நேரடியாக வெங்காயத்தை போட்டுருவோம். நம்ம தெரியும். ஒருவேளை பேச்சுலர்ஸ் பார்க்கலாம் இல்லையா அவங்களுக்காக. அதில் என்ன வைக்க போகிறா? உருளைக்கிழங்கு. சப்ஸ்கிரைப் சார் பாருங்க. கார் பேர் என்னட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து மேக்கப் இல்லாமல் வேணும்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கேட்டிருக்கீங்க.
நான் என்னோடய யூடியூப் சேனலில் எல்லாமே இப்படி தான் நார்மலாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய ஒரிஜினல் ஃபேஸை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து பாருங்க, என்னோடய ஒரிஜினல் ஃபேஸை நீங்கள் பார்க்கலாம். தக்காளி சாதம் சாப்பிடுறதுக்கு தக்காளி சாதம், அத்த உனக்காக தக்காளி சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நம்ம இன்னைக்கு தக்காளி சாதம் சாப்பிட போறோம். தக்காளி சாதம் பச்சை பிள்ளைக்கு அத்தவன் தக்காளி சாதம் ஏறேங்கண்ணே அழுறியா பாருங்க, அப்ப அவனுக்கு ரெடி ஆயிடுச்சு இருக்கு. அது வந்து உருளைக்கிழங்கு வந்து நார்மலா நம்ம வந்து கடுகு கருவேப்பில போட்டு உருளைக்கிழங்கு வச்சா தக்காளி சாதம் ரெடி ஆகி கொண்டிருக்கின்றதும். இங்க உருளைக்கிழங்கு ரெடி ஆகி கொண்டிருக்கின்றது. கடுகு கருவேப்பில நிறைய போட்டு போச்சா சூப்பரா இருக்கும். போட்டு அங்க ஓடிடு. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எங்க அம்மா முழுசா போட்டிருக்காங்க. பேரில் பார்க்கவும் இன்னும் நிறைய இது போதும் அப்படின்னு போட்டுட்டாங்க. உன்னோட சப்ஸ்கிரைப் சார்பாக நீ கார் வாங்கியதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பரமேஸ்வரி. இன்னொரு வீடியோவா போடுறேன் கண்டிப்பா. கார் டூர் போடும்போது நம்ம இதை பத்தி நிறைய பேசுறேன். இப்போ கார் டூர் போடும்போது நம்ம நிறைய பேசுறேன், அதுல பாருங்க. வீட்டு என்னதான் நம்ம தனியா இருந்தாலும் நாலு பேர் வீட்டுல இருந்தாதாங்க கலகலம் இருக்கும். இல்லைன்னா நாங்க மூணு பேர் தான் இருந்தோம். இது மூஞ்சி நான் பார்க்க, அது மூஞ்சி நீ பார்க்க, கேவலமா எனக்கு கேவலமா தான் இருந்துச்சு. மூஞ்சி பார்க்க எவ்வளவு நேரம் தான் நானும் பார்ப்பேன். இரிட்டேட் ஆகுதுங்க. தக்காளி நல்லா வெந்துருச்சு. என்ன புடினக்கா தக்காளி சாதத்துக்கு பிரியாணி பொடி தேவையில்லை. ஆனாலும் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் பிரியாணி ஃபீல் கிடைக்கும். அதனால ஃபீல் எஸ் என்ன 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 ஃபீலிங் பிரியாணி ஃபீலிங் லைட்டா மஞ்ச பொடி மிளகாய் பொடி ரொம்ப உரைக்கும் பாப்பாங்களுக்கு போடுறதுனால லைட்டா கலருக்கு மட்டும் கலருக்கு மட்டும். அதனால நம்ம வந்து பிரியாணி பொடி போட்டோம்னா அந்த பிரியாணி ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பிரியாணி தயிர் இருக்கு. தக்காளி சாப்பாடு நான் தயிர் போடுறேன், நல்லா இருக்கும். ரெடி பண்ணியே வச்சிருப்போம். ஆயாச்சு. இது வந்து நம்ம தண்ணியை ஊற்றி ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அப்படியே கலந்துட்டு தண்ணி ஒரு டம்ளர் தான் ஊற்றிருக்கோன்னா இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றணும்.
நான் அளக்கலை, யா எங்கள் அம்மா தான் அளந்து போட்டாங்க. அதனால் எனக்கு என்னென்ன சரியாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. கரெக்டாக எத்தனை டம்ளரும் அவங்களுக்கே சொன்னதில்ல, கரெக்டாக தான் இருக்குமான்னு தெரியல. எத்தனை டம்ளர் போட்டே நாங்கள் சொன்னாலும் நமக்கு தெரியும், கரெக்டாக தான் இருக்கு. கரம் மசாலா இல்லாம உருளைக்கிழங்கு பொரிச்சாலே எனக்கு பிடிக்காது. கரம் மசாலா என்னன்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆனா அது நல்லா இருக்கும், அது இல்லாம உருளைக்கிழங்கு பொரிச்சா எனக்கு பிடிக்காது. தலை நின்றுச்சா? இங்க பாரு, பட்டாமூச்சி விளம்பரப்படுத்துறதுக்காக தம்பிக்கு பட்டாமூச்சி ட்ரெஸ் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. சேர் மாதிரி உட்கார்ந்து ஒண்ணும் நம்ம மசால் பொடி வைக்கணும். எனக்கு ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா வந்து உடைக்காதான் நிறைய போட்டிருக்கேன். மாவுல டேஸ்டா சாப்பிடுவாங்க, தயிர் சாதம் நல்ல கலர். உன்னோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப்லலாம் பேட் கமெண்ட்ஸ் நிறைய வருதுல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ல ஆசைப்படுறேன்? அவங்களுக்கு டைம் இருக்கு பாருங்க, நமக்காக உட்காந்து அதை எழுதி அதை பார்த்து டைம் இருக்கு பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து, நான் முதல் முதல்ல இன்டர்வியூ போன இடத்துல நான் சொன்னேன், அதான் என்னென்ன பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. இப்போ சொன்னாங்க, வாமா உன்னை தப்பாவது யாராச்சும் பேசிகிட்டே இருக்காங்கன்னு நினச்சிக்கோ, உன்னை பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நீ நினச்சிக்கோ, தப்பான கமெண்ட்ஸ் வருது நினைக்காத, அவங்க உன் வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறாங்க, அதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நேரம் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க,
நமக்கு டைம் இல்லை, நம்ம அதை தட்டி விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அவங்க அந்த இடத்துலேயே உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம போயிட்டே இருப்போம். அதான் தட்டி விட்டு போக வேண்டியதான், அப்புறம் என்ன செய்ய, அதுக்கு போய் என்ன பதில்? அருமையான ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் நெய் விட்டால் நல்லாயிருக்கும். நெய் மாவு பிடிக்காது பெரியவனுக்கு. ஆஹா, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு, இங்கே உருளைக்கிழங்கு ரெடி ஆச்சு. நான் எனக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுவேன். லஞ்ச் ரெடி ஆக்கணும், நம்ம சாப்பிட பண்ணிக்கு டெஸ்ட் பண்ணிடுவோமா? பண்ணிக்கு பண்ணிக்கு சாப்பாடு செய்ய மாட்டேன். ஓ, இதையும் போடணுமா? டேஸ்ட் பாருங்க. அவளே செஞ்சு அவளே சாப்பிடுவா, அதான் பரமேஸ்வரி. தக்காளியின் புகழ் பரமேஸ்வரி. தக்காளியின் புகழ். ஆகா, ஓகே. நீ வாடா, எப்படி சொல்றா, என் நம்பி தான் கரெக்டா உண்மையை பேசுவேன். செத்துட்டா சூப்பரா செய்வேன், அதனால சோப்போட சொல்ற வேஸ்ட் ஆகக்கூடாது. நானே சாப்பிடுவேன். உள்ள வச்சு காலையில அவங்க வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டாங்க, அதனால் வச்சு பேக் பண்ணி தம்பியில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம அடுத்து இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.